அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 4 எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவினுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற திகிக்கு என்பவன் என் செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தாருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள். யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் ஏரோப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். லவோதிக்காவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.